வணக்கம், நான் ஆர்ஜி சந்தோஷ் ஃப்ரம் ஹனுரெடி ரியாலிட்டி. நம்ம இப்போ பார்க்க போகிறது வீஜியன் ஹைலாண்டர் கேட்டட் அண்ட் பிளாட்டட் கம்யூனிட்டி. 158 ஃப்ளாட் இருக்கிற இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் நீங்கள் பிளாட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் அரௌண்டு 4, இது ஒரு நல்ல சாய்ஸ். ஏர்போர்ட் எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட், ரோடு வந்து நல்லா அப்ரோச்சபிள் தான். ஸோ மெயின் ரோட்லேருந்து இதுதான் வந்து வீஜியன் ஹைலாண்டுக்கான என்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தரப்பாக்கத்தில் வரும். தரப்பாக்கம் வந்து உங்களுக்கு கோவூருக்கு முன்னாடி ஒரு பைபாஸோட லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா அதை ஒட்டி வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் வந்துடும். ஸோ கிருகம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் இந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வீஜியன் ஹைலாண்ட் கேட்டட் அண்ட் பிளாட்டட் கம்யூனிட்டி. டார் பிளாக் டாப் ரோட் போட்டிருக்காங்க, செக்யூரிட்டி இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டெவலப்பிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஒரு 10-15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது டெஃபினட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸை கொடுக்கும், மோர் தென் அ பேங்க் டெபாசிட். ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஏற்றி தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஹைட் ஏற்றி நீங்கள் பில்டிங் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல காமான லொக்கேஷன், ரொம்ப நேச்சுரலான லொக்கேஷன். வாட்டர் டேபிள் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்ல கனெக்ஷன் ரோட்ஸு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சைட் விசிட் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், வி ஆர் மார்க்கெட்டிங் ஆஸ் அ பார்ட்னர் வித் வீஜியன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் த பிளாட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இதுக்கு வரும். ஸோ என்னுடைய ப்ரீமியம் அசிஸ்டன்ஸ்க்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணலாம். வணக்கம், நான் ஆர்ஜே சந்தோஷ், ரியல் எஸ்டேட் ஜாக்கி சந்தோஷ் ஃப்ரம் ஹனுரெடி ரியாலிட்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, பிளாட்டட் டெவலப்மெண்ட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான கேட்டட் கம்யூனிட்டி, பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அட்வான்டேஜஸாக பார்த்துருவோம். லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தரப்பாக்கம்ல அமைஞ்சிருக்கு. தரப்பாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா போரூர்லேருந்து உங்களுக்கு 7 கிலோமீட்டர், ஃப்ரம் போரூர் டு குன்றத்தூர் போகிற வழியில் நம்ம கிருகம்பாக்கம் வந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தரப்பாக்கம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து சென்டர்னு சொல்லலாம். எப்படி சென்டர் அப்படின்னா இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் கரெக்டாக போரூர் ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி ஏர்போர்ட்டுமே இந்த பக்கம் 7 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஏர்போர்ட்டுக்கு ஒன் ஆஃப் த ஷார்ட்கட்னா அது நம்ம இங்கே சொல்ல முடியும். கார் பைக் எது போகணுன்னாலும் ஸோ வழி ஒன்று தான், 7 கிலோமீட்டர்ஸ் கார் போகிற வழியே இருக்குது. 7 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த பக்கம் 7 கிலோமீட்டர்ஸில் போரூர் ரீச் பண்ணிடலாம். அது ஒன்று. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பஸ் கனெக்டிவிட்டி ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ். நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா 700 மீட்டர்ஸ் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 700 மீட்டர்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா பஸ் கனெக்டிவிட்டியும் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஃபியூச்சர் கனெக்டிவிட்டியை பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டர் இங்கேருந்து உங்களுக்கு போரூர் ரீச் ஆகும்போது போரூர்ல 7 கிலோமீட்டரில் வரும். ஸோ நீங்கள் அதை விட கம்மி அப்படின்னா உங்களுக்கு ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ வந்து 6.5 கிலோமீட்டரில் ரீச் ஆயிடலாம். ஸோ இங்கே வந்து இப்போ தான் இந்த பிளாட்டட் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் வைஸ் ஒரு சூப்பரான லொக்கேஷன். ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினல் ப்ரைஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து இதனுடைய நிறைய அட்வான்டேஜஸ் நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து 30 feet ரோட்ஸ், மெயின் ரோடு எல்லாமே 30 feet. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சைட் கிராஸ் ரோட்ஸ்லாம் வந்து 24 feet. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ்க்கும் ஆல்ரெடி வந்து அவங்க வழி பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிக்கும் சைடில் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயினுக்கும் இங்கே உங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ட்ரீஸ் அவென்யூ மாதிரி இருக்குதுக்காக ட்ரீஸ்க்கும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டட் கம்யூனிட்டியை. ஸோ ரோடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயங்களில் ஃபஸ்ட்டு லொக்கேஷன், ரெண்டாவது சைஸ் ஆஃப் த பிளாட்டு, மூணாவது வந்து ரோடு வித். ஸோ அந்த மாதிரி நமக்கு நல்ல ரோடு வித் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல். ஸோ ரெரா அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க, சிஎம்டிஏ அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆஸ்பெக்ட்லையும் உங்களுடைய டைட்டிலுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ டைட்டிலில் ஒரு தடவை நீங்கள் வந்து உங்களுடைய லாயரை வச்சு ஆர் அட்வொகேட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு லீகல் வெரிஃபிகேஷன் போகிறது நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆஸ்பெக்ட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த லொக்கேஷன்,
செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோட் விட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த பிளாட்ஸ். ஸோ இங்கே வந்து 600 1900 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் 182 பிளாட் அவைலபிளாக இருக்குது ஒரு 5 வருஷத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா வித்இன் 5 இயர்ஸில் இங்கே நல்ல ஒரு ரேப்பிட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎல்எஃப் ஐடி பார்க் வந்து 10 கிலோமீட்டர் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரைஸ் நல்லா ரைஸ் ஆகிருக்குது அப்படின்றதுனால, ஸோ அங்கே 10 கிலோமீட்டர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 10,000 to 8,000 பர் ஸ்கொயர் ஃபீட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து பட்ஜெட் ஜாஸ்தி அப்படின்றதுனால இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நாமினல் பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு பிளாட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏர்போர்ட்டும் ரொம்ப பக்கத்தில் அப்படின்றதுனால ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பெக்ட் நம்பர் 3, நீங்கள் ஒரு பிளாட் வாங்கும்போது கவனம் வச்சுக்க வேண்டியது. ஆஸ்பெக்ட் நம்பர் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏர்லியாக வாங்கும்போது ஃபேஸிங் ஆஃப் த பிளாட், அது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபேஸிங் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் இப்போ கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனிங் ஆஃப் த பிளாட்ஸ், பிகினிங்லேயே இருக்கா, ரோடு பக்கம் இருக்கா, உள்ளே இருக்கா, இது எல்லாமே பார்த்து வாங்க முடியும். நீங்கள் ஏர்லியாக வரும்போது இதெல்லாம் உங்களுடைய பெனிஃபிட்ஸு. ஸோ இது நம்பர் 4. நம்பர் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற வசதிகள் பார்த்தீங்கன்னா, இங்கே தண்ணி வாட்டர் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் டேபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனேஜ்க்கும் அவங்க ஏற்கனவே ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் ட்ரைனேஜ் ஃபியூச்சரில் வரும்போது கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இபி எல்லாமே இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட்டு பையாக தான் இருக்கும். ஸோ இதனுடைய ப்ரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4599, அதாவது 4600 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு சைட் விசிட்லேருந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபைனலைஸ் பண்ணி தரேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலைஸ்டு டிப்ஸு, உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரோம். இது ஆர்ஜே சந்தோஷ் ஃப்ரம் ஹனுமரெட்டி ரியாலிட்டி. நன்றி.